வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோவில் மம்மானி ஏ சீசன் 5 வால்யூம் 2 எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அலாரம்ல அலர்ட்டான ஸ்பெயினோட போலீஸ் எல்லாரும் இப்போ டேமியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேமியோவை பார்த்து விசாரிக்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு. அப்போ டேமியோ சொல்கிறாரு, அலிசியா வந்து இங்கே வந்திருந்தா கையில் ஒரு குழந்தையை கேரி பண்ணியிருந்தா. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, யாரும் இந்த பில்டிங் விட்டு வெளியிலேயே போகலன்னு. அப்போ டேமியோ சொல்கிறாரு, அவங்க டெஃபினட்டாக இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்கணும், இந்த பில்டிங்கில் எல்லா வீட்டையும் செக் பண்ணுங்கள், உடனே மிலிட்ரி இந்த இடத்துக்கு வரவைங்க, 2 கிலோமீட்டர் ரேடியஸை கவர் பண்ணுங்கள், அவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் அந்த பில்டிங்கில் இருக்க எல்லா வீட்டையும் தரவாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலிசியா ப்ரொஃபஸர் கையில் இருக்க கட்டை அவுத்து விட்றாங்க. அந்த ஹவுஸ் ஓனரை அலிசியா கன் வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஆகணும்னு எஸ்கேப் ரூட்டை தேடிட்டு இருக்காரு. அலிசியா அந்த ஹவுஸ் ஓனரை ஒரு சேரில் வச்சு கட்டி போடுறாங்க. அண்ட் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இப்போ இவங்களோட காஸ்ட்யூமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஸர் இப்போ பிறந்த குழந்தையாக ஒரு உடம்போட வச்சு கட்டிக்கிறாரு. அண்ட் அங்கே இருக்க ஜன்னல் மூலியமாக ஒரு கயிறை போட்டு இப்போ அது மூலியமாக எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாரும் திறக்காதனால கதவை இடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட்டு விண்டோ வழியாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் அலிசியாவும் இப்போ அந்த விண்டோ வழியாக தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து இவங்களை சுத்து போட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் இப்போ வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் நுழையிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸில் எல்லா ரூம் நம்பரும் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டு இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ரூமில் நிறைய நியூஸ் பேப்பர் இருக்குது. அது மூலிமா ப்ரொஃபஸர் கண்டுபிடிக்கிறாரு, இந்த வீட்டில் வந்து ஆளே இல்லை, ரொம்ப நல்லா பூட்டி கிடக்குதுன்னு. இப்போ அந்த பிளாக்குக்கு போகிறாரு. பூட்டி இருக்க கதவை அலிசியா அவங்களோட பின்னை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு, டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்று, அண்ட் அங்கே இருக்க பூனைக்கு சாப்பாடு போடுன்னு. டெய்லி ஒரு வேலைக்காரங்க வந்து இந்த டைமுக்கு இதை செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஸோ நாளைக்கு வரைக்கும் இங்கே வரமாட்டாங்கன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இப்போ மிலிட்ரி எல்லாரும் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அண்ட் மிலிட்ரி வெளியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த நாட்டோட சேஃப்டிக்காக தான் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை சர்ச் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா வலுக்க டைமாக வந்து ஒரு வீடாக சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ மிலிட்ரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் இருக்க வீடு வந்து இப்போ பூட்டி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர் கூப்பிடுறாங்க, எதனால் இந்த வீடு பூட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இப்போ வெக்கேஷன் போயிருக்காங்க, அதனால தான் இந்த வீட்டு பூட்டி இருக்குன்னு. ஆனாலும் மிலிட்ரி பரவாயில்ல, இந்த கதவை தேரன்னு சொல்கிறாங்க. அவர் கையில் ஒரு கொத்து சாவி இருக்குது, அதில் எது இந்த ரூமோட சாவின்னு அவர் சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேப்பில் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு தேடுறாரு. அப்போ அங்கே ஒரு சோஃபா இருக்குது, அந்த சோஃபாவை ஓப்பன் பண்ணி அதுக்கு நடுவில் ப்ரொஃபஸர் அண்ட் அலிசியா அண்ட் அவங்களோட குழந்தை மூணு பேரும் இப்போ ஒழிஞ்சிருக்கிறாங்க. மேலே ஒரு ஷீட்டு போட்டு அடித்து அண்ட் பழைய மாதிரியே அங்கே மேலெல்லாம் தலைக்காணி வச்சுட்டாரு. இப்போ மிலிட்ரி எல்லோரும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்த அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இப்போ இவங்க இல்லைன்னு வெளியில் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுவ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு திருப்பி மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த சோஃபா மேலே ஒரு பூனை உட்காந்துருக்கு. அந்த கேப்பில் என்ன பண்ணாங்கன்னா, அலிசியா அவங்களோட குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பூனை தான் கத்துதுன்னு நினச்சி மிலிட்ரி அந்த இடத்த விட்டு இப்போ வெளில போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்ச்ல பொடிநடையாக நடந்து ப்ரொஃபஸரோட கார் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே போய் ப்ரொஃபஸரை சர்ச் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவர் எங்கேயும் ஆளே காணோம். அப்போ தான் ப்ரொஃபஸரோட ப்ளூடூத் கீழே கிடக்கிறத நோட் பண்ணுறாரு. உடனே பெஞ்சமின் கிட்ட தகவல் சொல்கிறாரு, அலிசியா திருப்பி ப்ரொஃபஸரை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டான்னு. அப்போ பெஞ்சமின் இனி பிளான் என்ன அவருன்னு கேட்குறாரு. அதுக்கு மார்சலா சொல்கிறாரு, கவலைப்படாத, ப்ரொஃபஸர் நம்மளுக்கு என்ன பிளான் கொடுத்தாரோ அந்த பிளான் வந்து செயல்படும், நான் இங்கே இருக்க காரெல்லாம் திருப்பி ஸ்டாம் வாட்டர் டேங்க்கே எடுத்து வரேன், நம்ம எந்த ஒரு எவிடன்ஸும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டாம் வாட்டர் டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ பெஞ்சமின் தான் அங்கே பொறுப்பில் இருக்காரு. ப்ரொஃபஸர் கடத்தப்பட்டார் விஷயத்தை உடனே பால்ரோமோ அண்ட் லிஸ்போன் ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ லிஸ்போன் அண்ட் பால்ரோமோ ரெண்டு பேரும் பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ப்ரொஃபஸரே போயிட்டாரு, இனி பிளானை யார் செயல்படுத்துகிறேன்னு. அப்போ பால்ரோமோ சொல்கிறாரு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, பிளான் வந்து அதுவாக தான் செயல்படும். அப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. அப்போ பால்ரோமோ சொல்கிறாரு, பிளான் படி நம்ம கோல்டில் தான் உருக்க போகிறோம். அப்போது ரியோ கேட்குறாரு, ஒரு வேளை போலீஸ் நம்மளோட பிளானை கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஸ்டாம் வாட்டர் டேங்க்கு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பால்ரோமோ அவரோட கன் எடுத்து ரியோட நெத்தி புட்டில் வச்சு சொல்கிறாரு, போலீஸ் அங்கே இருக்க இடத்த எதுவும் கண்டுபிடிக்கலாம், நம்ம பிளான் அப்படியே எதாவது செயல்பட போகுது. அப்போ டென்வர் சொல்கிறாரு, அப்பா உன்னோட பிளானே பிளானடா, நீ என்ன சொல்கிறார், கோல்டை ஊறிக்கி அதை வச்சே போலீஸ்கிட்ட நெகோஷியேட் பண்ணி நம்ம வெளில போகிறது, அப்போ கோல்டு தான் முக்கியம், அப்போ கோல்டு மட்டும் அங்கே போகலன்னா நம்மளோட பிளான் டோட்டலாக சொதப்பிடுமா. அப்போ பால்ரோமோ, இது வரைக்கும் எல்லா விஷயமே பிளான் படி தான் போயிட்டுருக்கு, நம்ம கோல்டை ஊறுக்கிறோம், ஸ்டாம் வாட்டர் டேங்க்குக்கு எடுக்கிறோம், நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறோம், யாரும் இனி சாக போகிறதில்லை, எல்லாருமே நம்மளோட ஃப்ரீடம்காக தான் போராடிட்டு இருக்கோம், இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவரோட பழைய எனர்ஜெட்டிக் அண்ட் குரேசி ஃபார்முக்கு வராரு.
இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், நம்ம பெர்லின் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறார். பெர்லின் அண்ட் ப்ரொஃபஸர் ரெண்டு பேரும் இந்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பெர்லின் ப்ரொஃபஸர் கிட்ட இந்த பிளானை சொன்னோடனே உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் சின்ன சின்ன தப்பெல்லாம் இருக்குது. நீ சொல்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயில் பம்ப் அது வந்து எத்தனை வருஷம் பழமையானது, ஒரு 40 வருஷம் ஒரு 50 வருஷம் இருக்குமா? அதுக்கு பெர்லின் சொல்கிறாரு, 100 வருஷமாக அந்த பைப் இருக்குன்னு. இது கேட்ட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, 100 வருஷமாக ஒரு பைப் இருக்குது, ஒரு வார நடுவில் அதுக்கு ஏதாவது ஃபால்ட் வந்தால் நம்மளோட டோட்டல் ஆப்ரேஷனுமே டோட்டலாக சொதப்பிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க்கை வச்சுட்டு இந்த பிளான் ஓகேன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியுது? அது மட்டும் இல்லாமல் கோல்டை உருக்கி எந்த இடத்துக்கு கொண்டு போகிற, நீ ட்ரைனேஜ் மூலிமா கொண்டு போக போகிற, அதோடய டெஸ்டினி நீ எந்த பிளேஸ்ன்னு கேட்குறாரு. அதுக்கு பெர்லின் சொல்கிறாரு, நான் ஸ்ட்ராங் வாட்டர் டேங்கு கொண்டு போகிறேன்னு. இதை கேட்டு ப்ரொஃபஸர் இன்னும் கடுப்பாகிறாரு, என்ன நீ ஸ்ட்ராங் வாட்டர் டேங்கு சொல்கிறேன், ஒரு வாரம் நம்ம கோல்டை உருக்கிற நாள் அன்றைக்கி மழை பெஞ்சால் என்ன ஆகும், ஸ்ட்ராங் வாட்டர் டேங்க் ஃபுல்லாகவே ஆல்ரெடி தண்ணியாக தான் இருக்கும், அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா உன்னோட பிளானே டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான பிளானை வச்சுட்டா நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு மழையால் உன்னோட என்டையர் பிளானே டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கூட இருக்குது, இந்த பிளானை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான பெர்லின் அந்த இடத்த விட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பால் ரோமா அண்ட் பெர்லின் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பால் ரோமா கேட்குறாரு, நம்மளோட பிளானை கேட்டு உன்னோட தம்பி சர்ஜியோ என்ன சொன்னானே? அதுக்கு பெர்லின் சொல்கிறாரு, இந்த பிளானை கேட்டு அவன் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டான், அடுத்து இந்த பிளானோட அடுத்த ஸ்டெப்பை பற்றி நீ அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்றான. இதை கேட்டு பால் ரோமா ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டார். நீ உண்மையாக சொல்கிற, உடனே நான் இப்போ போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணி ஆகுது. பால் ரோமா பெர்லின் கிட்ட கேட்குறாரு, நான் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு டிப் டாப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில் மேப்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சர்ஜியோ, அதாவது நம்ம ப்ரொஃபஸர் கிட்டே போய் இந்த பிளானோட அடுத்த கட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இது ஒன்றும் ரொம்ப அர்ஜென்ட் இல்லை, இதை பற்றி நம்ம நாளைக்கு காலையில் கூட பேசிக்கலாம், எதுக்காகனா ராத்திரி 3 மணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கா? அப்போ பால் ரோமா சொல்கிறாரு, பரவாயில்ல எதாக இருந்தாலும் இப்போ பேசிடலாம், என்னோடய பிளானில் உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சரி நீ சொல்கிறபடியே இப்போ எல்லா கோல்டையும் உரிக்காச்சு, நெக்ஸ்ட்டு இந்த கோல்டெல்லாம் எப்படி வெளில கொண்டு போகிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு பால் ரோமா சொல்கிறாரு, நம்ம வந்து கோல்டை மட்டும் இந்த இடத்துல கொண்டு போக போகிறதில்ல, நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை கொண்டு போக போகிறோம், அந்த தண்ணி கூட சேர்ந்து நம்ம கோல்டையும் வெளில கொண்டு போக போகிறோம், அந்த ப்ரெஷர்லேயே நம்ம உருக்கி வச்சிருக்க கோல்டெலாம் அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிடும். ப்ரொஃபஸர் அந்த டியூப் எத்தனை இன்ச்சுன்னு கேட்குறாரு. பால் ரோமா 5 இன்ச்சுன்னு சொல்கிறாரு. அது கேட்ட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, 5 இன்ச் பைப்பால் அதை கொண்டு போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அதுக்கு பெர்லின் சொல்கிறாரு, அதனால தான் நம்ம இன்னொரு மிஷின் கொண்டு வந்திருக்கோம், நார்வேலேருந்து ஆட்டி போட்ட மிஷின் மூலமா ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணுறோம், இந்த ரெண்டாவதாக கனெக்ட் பண்ண பைப் மூலியமாக நம்ம கோல்டை கொண்டு போகலான்னு சொல்கிறாரு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அப்போ கூட பார்த்தோன்னா ஃபிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குமேன்னு. அதுக்கு பால் ரோமா சொல்கிறாரு, அந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த ரெண்டாவது டிவைஸில் பார்த்தோன்னா ஃபிக்ஷனாக அதாவது எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடலான்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி அதில் ஒரு மீட்டர் இருக்குது, ஸோ நம்ம தான் நம்மளோட ஹேண்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பால் ரோமா அண்ட் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ பொக்கட்டா கோல்டு உருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பால் ரோமா பொக்கட்டா கிட்ட சொல்கிறாரு, நம்ம எல்லாம் பைப்பை கனெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மிஷினும் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ரெண்டு மிஷினையும் இப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணியை ஓட ஓடுறாங்க. அந்த அதர் சைட் ஸ்ட்ராங் வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் தான் இப்போ பொறுப்பில் இருக்காரு, மார்சலாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதாவது இங்கே வர கோல்டெல்லாம் அவங்க அடுக்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லா பைப்பையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரெஷர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை ஓட விட்டாங்க. அதில் உருக்கி வச்ச எல்லா தங்கத்தையும் கொட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ டைமரை ஆன் பண்ணுறாங்க, 30 செகண்ட் ஆகிடுச்சு. பெஞ்சமின் சொல்கிறாரு, இன்னும் எந்த விஷயமும் வரலன்னு. அதுக்கு பால் ரோமா சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு. ஆனால் அந்த டைம் ஆனக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் வரவே இல்லை. பெஞ்சமின் இது சொல்கிறாரு, இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டிப்ரெஸ்டாக வராங்க, சொல்லப்போனால் பால் ரோமா தான் இருக்கிறதுலே ரொம்ப டிப்ரெஸ்டாக வராரு. அந்த மிஷினை போட்டு கட்டி பிடிச்சிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு, தயவு செய்து இது ஒர்க் ஆகிடு, என்ன தான் இது சயின்ஸ் அண்ட் கேல்குலேஷன் இருந்தாலும் எங்களோட வாழ்நாளே நாங்கள் இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்குன்னு ரொம்பவே உருக்கமாக பேசிகிட்டு இருக்காரு. சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டோம் வாட்டர் டேங்க்கில் இப்போ வந்து தங்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்த பெஞ்சமின் மைக்ரோஃபோனில் சொல்கிறாரு. இதை கேட்டு பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க நம்ம ப்ரொஃபஸர் அலிசியா ரொம்ப டயர்டாக இருக்கதை நோட் பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக இப்போ நைட்டு டின்னர் செஞ்சிட்டு இருக்காங்க. 2 ஆம்லெட் போட்டு ப்ரொஃபஸர் அலிசியா கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அலிசியா சொல்கிறாங்க, கடைசியாக யார் இந்த மாதிரி என்ன கேர் எடுத்து பார்த்துக்கிட்டான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லை இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்ன இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு, ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் சாவுக்கு நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவே இல்லை, எனக்கு எந்த விஷயமும் ஃபீல் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரியோ போட்டு டார்ச்சர் பண்ண அப்போ கூட எனக்கு எந்த ஒரு விஷயமும் ஃபீல் ஆகலை, ஏன் இப்போ கூட எடுத்துக்கோ, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ஆக்கிட்டாங்க, நான் ஓடிட்டுருக்கேன், ஆனால் அதை நினச்சி கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை, இப்போது தான் எனக்கு தெரிய வருது, எனக்கு லைஃப் ஃபுல்லாக நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், அதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன கேட்ச் பண்ணுறதுக்குள்ளே அதுலேருந்து தப்பிச்சு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அலிசியா இப்போ அழுதுட்டு இருக்காங்க. அலிசியா ப்ரொஃபஸர் பார்த்து சொல்கிறாங்க,
எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, வெளில போலீஸ் இருக்கிறாங்க, அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மறந்துடும். இதுதான் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு ஆர்டினரி கடைசி நாளாக இருக்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நான் 25 வருஷம் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன். அதை நினச்சி என்ன ஃபீல் பண்ணுறதோட இந்த கடைசி நாளாக நான் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ வந்து ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு, என் வீட்டுக்கு வந்திருக்க, என்னோட குழந்தை தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ டின்னர் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அலிசியா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் மறந்துறேன், நீ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இங்கே வந்து எனக்கு ஒரு டின்னர் செஞ்சு தரேன், அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலான்னு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு க்ளோஸாக இருந்த நைரோபி அண்ட் டோக்கியோ ரெண்டு பேரையும் நான் லூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் நான் யாரையும் லூஸ் பண்ண விரும்பல, அண்ட் நான் உனக்கு உறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், உன்னை வந்து நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன், உன்னோட குழந்தைய வந்து ஜெயிலில் நான் வளர விட மாட்டேன், டெஃபினட்டாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் காப்பாற்றுவேன்னு. இதை கேட்டு அலிசியா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க, ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு பேங்க் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்சிக்கி கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணும், அதனால் நான் உனக்கு அனஸ்தீசியா கொடுத்தே ஆகணும்னு. அப்போ எல்சிக்கி சொல்கிறாரு, என்னோட வேலை இங்கே ஒரு வாட்ச் டாக், எனக்கு நீ மயக்க மருந்துலாம் கொடுக்க வேணா, அப்படியே ஆப்ரேஷன் பண்ண, அந்த வழியை என்னால் தாங்கிக்க முடியும்னு. நெக்ஸ்ட் லிஸ்பான், மோனிகா அண்ட் மணிலா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ லிஸ்பான் சொல்றாரு, நம்ம மட்டும் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம், அடுத்த 25 வருஷத்துக்கு நம்மளால வெளியிலே வர முடியாதுன்னு. அப்போ மோனிகா சொல்றாங்க, ஜெயிலுக்கு போற வாழ்க்கையை என்னால சுத்தமா நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. அப்போ லிஸ்பான் சொல்றாங்க, ஜெயிலுக்கு போனா நம்மளோட ஃப்ரீடமை லூஸ் பண்றதுதான் நீ பெரிய பிரைஸ் நினைக்கிறேன், ஆனா அப்படி கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியாது, பேசக்கூட முடியாது, உண்மையாக பார்த்தா அதுதான் பெரிய வழின்னு. அப்போ மணிலா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதுலேயும் இன்னும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம், நம்ம ஒரு 25 வருஷமாக ஒரு பர்சனாக லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் 25 வருஷம் கழித்து வெளில வந்து பார்க்க போதான் தெரியும், இந்த 25 வருஷம் டோட்டலாக அவங்கள மாற்றிருக்கோம், அப்போ இருந்த லவ் வந்து அவங்ககிட்ட இருக்காதுன்னு மணிலா சொல்கிறாங்க. அப்போ மணிலா வந்து மோனிகா கிட்டே சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு பார்த்தா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாமல் டென்வரை கிஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டு நான் சாக போகிறேன் பயத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மோனிகா ரொம்பவே ஷாக்டாக இருக்காங்க, அங்கே இருக்க டாக்டர்கிட்ட போய் இப்போ ஸ்ட்ரெஸ்க்கான சில மருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் வாட்டர் டேங்க்கில் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க, வந்த எல்லா தங்கத்தையும் உருக்கி இப்போ அது தங்க பாராக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு லோடு ட்ரக்குக்கு இப்போ ஃபுல்லாக அடித்து இந்த விஷயத்த பால் ரொம்பக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்த மாட்டியாஸ் சொல்கிறாரு, லிஸ்பான் வந்து சிங்கிளான்னு கேட்குறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் தெரியுது மாட்டியாஸுக்கு வந்து லிஸ்பான் ப்ரொஃபஸரோட ஆளுன்னு தெரியவே தெரியாதுன்னு. பால் ரொம்ப கேட்குறாரு, இப்போ எதுக்காக நீ இதை கேட்குறேன்னு. அப்போ மாட்டியாஸ் சொல்கிறாரு, இல்லை லிஸ்பான் வந்து ரியோவாக அடித்தாங்களே அப்போ பார்க்க போது அவங்க ரொம்பவே ஹாட்டாக இருந்தாங்க, அப்போலேருந்து எனக்கு லிஸ்போனை ரொம்பவே பிடிச்சிச்சு, அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்குறேன்னு. உடனே அவங்க எல்லாம் ப்ரொஃபஸரோட ஆள் லிஸ்போன்னு விஷயத்த மறைச்சிட்டு இப்போ மாட்டியாஸை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, அவரை உசுப்பேத்துறாங்க. மாட்டியாஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் லிஸ்போன் சிங்கிள் தான், ஆனால் அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அவளை விட்டுட்டு போயிட்டான், அதனாலே பார்த்தோன்னா அவள் மென்க்குலாம் ரொம்பவே ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கா, நீ அவள் ஸ்டாண்டர்டில் இருக்க பர்சன்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணாலே போதும், நீ அவகிட்ட போய் வழிஞ்சு கொஞ்சி பேசியிருந்தாலும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸ்ட்ரெயிட்டாக போய் கிஸ் அடிச்சிரு, அவளுக்கு ரொம்பவே உன்னை பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆகிடுவானு அவளை உசுப்பேற்றி விட்டு அனுப்புகிறாங்க. அடுத்து மாட்டியாஸ் போய் எங்கே எவங்கிட்ட உதப்பட்டு சாவ போகிறான் தான் தெரியல. இப்போ டென்வர் ரொம்ப சோகமாக இருக்காரு, போக்கட்டா அந்த விஷயத்த நோட் பண்ணுறாரு, டென்வர்கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ டென்வர் சொல்கிறாரு, நான் என்னோடய ஒய்ஃப் மோனிகாவை சீட் பண்ணிட்டேன். போக்கட்டா கேட்குறாரு, யார் கூட சீட் பண்ணேன்னு. அப்போ டென்வர் சொல்கிறாரு, மணிலா கூட சீட் பண்ணிட்டேன். அப்போ போக்கட்டா சொல்கிறாரு, இது ரூம்லேயே ஒரு பெரிய ட்ரப் தான், என்ன பண்ண ஃபுல்லாகவே பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. அப்போ டென்வர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நாங்கள் ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணோம், ஆனாலும் அந்த கிஸ் தான் நான் தான் பண்ணேன், இது அவளுக்கு நான் பண்ணுற துரோகம் இல்லை இல்லை, இதை பற்றி நான் அவகிட்ட சொல்லி ஆகணுன்னு. அப்போ போக்கட்டா டென்வரோட சட்டையை பிடிச்சி சொல்கிறாரு, என்ன தான் நடந்தாலும் உன்னோட ஒய்ஃப்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லவே கூடாது, ஒரு போலீஸ்கிட்ட போய் நான் தான் திருடுறேனும் உன் ஒய்ஃப் கிட்ட நீ இந்த விஷயத்த போய் நீயே ஒத்துக்கிறது ஒன்று தான், இந்த பழி வந்து உன்னை விட்டு போகவே போகாது, ஸோ நீ இதை பற்றி சொல்லவே கூடாதுன்னு போக்கட்டா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் அலிசியா தூக்கத்துலேருந்து எழுந்திருக்காங்க, ப்ரொஃபஸர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சிட்டாரு, இவ்வளோ நேரமாக அந்த ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சிருக்காரு, இப்போ அந்த ஃபோனை ஆன் பண்ணி உடனே கால் பண்ணுறாரு. அவரோட டீலர் பார்த்தீங்கன்னா இப்போ பெஞ்சமினுக்கு அந்த காலை கனெக்ட் பண்ணிட்டாரு. ப்ரொஃபஸர் பெஞ்சமின்க்கு அவர் இருக்கிற இடத்த சொல்லி அண்ட் அவர் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாரு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ பெஞ்சமின் சில ஆளுங்களை கூட்டிகிட்டு அண்ட் ஒரு குப்பை லாரியை கூட்டிகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. ப்ரொஃபஸர் இருக்க ஏரியாவை சுற்றி மிலிட்ரி இருக்காங்க, ஆனால் இது ஒரு குப்பை வண்டினால அந்த வண்டியை இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு வீடாக போய் இவங்க குப்பையை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில ரெண்டு குப்பை தொட்டியை கொண்டு வர்றாரு. ஒரு குப்பை தொட்டியில் ப்ரொஃபஸர் இருக்காரு அண்ட் இன்னொரு குப்பை தொட்டியில் அலிசியா அண்ட் அவங்களோட குழந்தை இருக்குது. குப்பையை அழுற மாதிரி ப்ரொஃபஸர் அண்ட் அலிசியா ரெண்டு பேரும் அந்த வண்டிக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இப்போ ஸ்டாம் வாட்டர் டேங்க்கு வராங்க. ஸ்டாம் வாட்டர் டேங்க் வந்த உடனே தான் ப்ரொஃபஸர் அங்கே இருக்க தங்கத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடாக ஆகுறாரு. அவரோட அண்ணன் பெர்லின் போட்ட பிளான் அவர் கண்ணு முன்னாடி செயல்படுறதை பார்த்து ப்ரொஃபஸர் ரொம்பவே சந்தோஷமாகறாரு.
மைக்ரோஃபோனில் கனெக்ட் ஆகிருக்க பால் ரோமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லி ப்ரொஃபஸர் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க அலிசியா கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தங்கத்தை ஒரே இடத்துல பார்த்துட்டு, அதாவது ப்ரொஃபஸரோட மாஸ்டர் பிளான் செயல்படுறது பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. நெக்ஸ்ட், சங்காட்டாவோட டீம் மெம்பர் ஒருத்தவங்க பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்க வென்டிலேட்டரில் இப்போ பதுங்கி இருக்காங்க. ஏஞ்சல் வந்து அவங்கள கைட் பண்ணி ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு போகிறாரு. அவங்களோட வயிறில் அவங்களுக்கு சிவியராக இன்ஜூர் பட்டு இப்போ ரத்தம் ஊற்றி இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கிறத நம்ம ஏஜ் மெம்பர் யாருக்குமே தெரியவே இல்லை. அதோட இந்த எபிசோட என் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.